திருச்சியில் இருந்து சென்னைக்கும் சென்னையில் இருந்து திருச்சிக்கும் பகல் நேரத்தில் ரயில்கள் இயக்கப்பட வேண்டிய தேவை அதிகரித்துள்ளது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். திருச்சியிலிருந்து சென்னைக்கு பகல் நேரத்தில் நேரடியாக செல்லும் ரயில் சேவை குறைவாக இருப்பதால் அதிக கட்டணம் செலுத்தி பேருந்துகளில் செல்ல வேண்டி உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் பகல் நேரத்தில் ரயில் சேவையை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக வைக்கப்பட்டு வருகிறது. திருச்சியிலிருந்து நேரடியாக காலை 11 மணிக்கு சோழன் விரைவு ரயில் சென்னைக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயில் தஞ்சை, மயிலாடுதுறை, சிதம்பரம், கடலூர், விழுப்புரம் வழியாக மாலை 6:15 மணிக்கு சென்னையை சென்றடைகிறது. இது நீண்ட தூர பயணம் என்பதால் பயணிகளுக்கு கால விரயம் ஏற்படுகிறது. மதுரையிலிருந்து மாலை நேரத்தில் தேஜஸ் ரயில் திருச்சி வழியாக இயக்கப்படுகிறது. அதில் 50 விழுக்காடு பயணிகள் திருச்சியில் இருந்துதான் சென்னைக்கு பயணிக்கின்றனர். அதேபோல் காரைக்குடியிலிருந்து திருச்சி வழியாக சென்னை செல்லும் பல்லவன் ரயிலிலும் திருச்சி பயணிகளே அதிகம் பயணிக்கின்றனர். 2022-2023 ஆண்டில் மட்டும் திருச்சியில் இருந்து 232,528 பயணிகள் பல்லவன் ரயிலில் பயணித்துள்ளனர். சின்ன சின்ன டவுனுக்கெல்லாம் வந்து ஊருக்கெல்லாம் வந்துட்டு டெடிக்கேட்டட் ட்ரெயின் டு சென்னை, புத்த கேபிட்டல் இருக்கு. ஆனால் அது மாதிரி திருச்சி கிடையாது. இருந்துச்சு, அதை வந்து காரைக்குடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. பல்லவன் எக்ஸ்பிரஸ் வந்து 30 வருஷமா திருச்சிக்கு ஓடி இருந்த ட்ரெயினை வந்து காரைக்குடி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து திருச்சி மக்கள் வந்து ரொம்ப பின்னடைவாக கருதப்படுது. ஏன் அப்படின்னா, நம்ம திருச்சி மக்கள் வந்து லாஸ்ட் மினிட் டிராவல்ஸ் ஜாஸ்தி. லாஸ்ட் மினிட் வந்து சென்னைக்கு போகிறவங்களோ இல்லை விழுப்புரம் போகிறவங்களோ ஜாஸ்தி. அதில் ஆனால் இப்போ அந்த பல்லவங்கிற ட்ரெயின் அங்கேருந்து ஃபுல் அந்த அண்டர்சைடெலாம் ஃபுல்லாக வரதுனால நம்மளுக்கு வந்து இடம் கிடைக்கிறது இல்லை. திருச்சியிலிருந்து சென்னைக்கு பகல் நேரத்தில் ரயில்கள் அதிகமாக இயக்கப்படும் போது வாகன போக்குவரத்து நெரிசல் குறைவதோடு விபத்துகளும் குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது. இது தொடர்பாக தென்னக ரயில்வே திருச்சி கோட்ட அதிகாரிகளிடம் கேட்டபோது, திருச்சி சென்னை இடையே குறைவான தூரம் என்பதால் புதிய ரயில்களை இயக்க திட்டம் எதுவும் தற்போதைக்கு இல்லை என தெரிவிக்கப்பட்டது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் செய்தியாளர் லெனின்.